சன்ஃப்ளவர் ஆயில் விடலாங்க, நல்லெண்ணையும் விட்டுக்கலாம், கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கணுங்க. எண்ணெய் சூடான உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் அது மூணு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொருள் எடுத்து இப்போ பூண்டு ஆட் பண்ணுறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், மஞ்சப்பொடி கொஞ்சம் போடுறேன். பூண்டு போட்டு கொஞ்சம் செவக்க ஆரம்பித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தூதுவளை கிரேவி, மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அப்போ இதில் விட்டுங்க. நல்லா வதக்கணும். இது வதங்கி வரும்போது உப்பு கொஞ்சம் சேர்த்துருவாங்க. இதுக்கு தேவையான உப்பு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது உலக்காப்பொடி ஆட் பண்ணணும். தேவையான அளவு போட்டுக்கோங்க, காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. புளி நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோங்க. அதையும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 7 நிமிஷம் நல்லா தள தளம் கொதிக்கும், அப்போ எண்ணெய் வெளியே விடும் பாருங்கள், அப்போ ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவ்வளோதாங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுத்துங்க. நம்ம தூதுவளை பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுங்க. சூடாக சாதம் வச்சு கட்டு கழனி ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.